அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இன்று இந்த வீடியோ பதிவில் பார்க்க போவது மகிழ்ச்சியை தேடி அலைந்த ஏமாந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அந்த பெண்மணி மட்டும் இல்லை, எல்லா நபர்களும் மகிழ்ச்சியை தேடி ஏமாந்த நபர்களாகவே கருதப்படுகிறார்கள். அது எப்படி என்றால், லவ் யுவர் செல்ஃப், அது இருக்கணும். முதலில் உன்னை நீ விரும்பு, பிறகு மற்றவரை விரும்ப முடியும். அதாவது உன் வீட்டிலே இருட்டு இருக்கும்போது மற்றவர் வீட்டில் வெளிச்சம் இருந்து என்ன பயன், அப்படின்றது போல. அதற்கு ஒரு பெண் குழந்தை 6வது இல்லை 7வது படிக்கும்போது அவள் அப்பாவை நேசித்தாள். சில காலங்களுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய அப்பா வெளியூரில் எங்கோ வேலைக்கு சென்று விடுகிறான். ஒரு 3, 4, 5 வருடங்களாக வராமல் இருப்பதால் தன்னுடைய அன்பை அந்த பெண் குழந்தை அம்மாவிடம் காட்டுது. ஸோ அம்மா தான் சந்தோஷம் அப்படின்வாய். ஃபஸ்ட்டு அப்பா தான் சந்தோஷம்னு இருந்தது, அப்பா இல்லாததுக்குள்ள அம்மா தான் சந்தோஷம் அப்படின்வாய்ந்தது. சில காலங்களுக்கு பிறகு தனக்கு அங்கே வெறுப்பு வந்து விட்டது. அதற்கடுத்து தனக்கு ஒரு வேலை கிடைத்தது, அந்த வேலையை நேசிக்க கற்றுக்கொண்டாள். தன் வேலையை அன்பாக நேசித்தாள். அதிலும் அந்த பெண்மணிக்கு திருப்தி இல்லை. அதற்கடுத்து அந்த பெண்மணிக்கு திருமணமானது. திருமணமானதும் அந்த பெண்மணி தன் கணவன் மீது அன்பை செலுத்தினாள், நேசித்தாள். சில காலங்களுக்கு பிறகு குழந்தைகள் பிறந்தன. குழந்தைகள் பிறந்ததும் தன்னுடைய அன்பை குழந்தைகளிடம் காட்டினாள், எதிர்பார்த்தாள் இங்கேயாவது மகிழ்ச்சி கிடைக்குமா என்று. அங்கேயும் சில காலங்களுக்கு பிறகு அதாவது அந்த பெண்மணியுடைய குழந்தைகளுக்கு திருமணமானது. திருமணமானதும் சரி, கணவன் மீது அன்பு செலுத்தி அங்கும் மகிழ்ச்சியை பெற முடியவில்லை, அதாவது நிம்மதியை பெற முடியவில்லை. அதற்கடுத்து குழந்தைகளுக்கிடம் செலுத்தினால் அங்கும் நிரந்தரமான நிம்மதி கிடைக்கவில்லை. மறுபடியும் குழந்தைகளுக்கு திருமணமானது. அதன் பிறகு பேத்தி, பேரண்ட், அதாவது கிராண்ட்சன் அண்ட் கிராண்ட் டாட்டர்கிட்ட நேசிக்க ஆரம்பித்தார். அந்த நேசமும் வந்து ரொம்ப நாள் நீடிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு எதிர்பார்ப்பு வந்தது, அந்த பேர குழந்தைகளுக்கு பேத்திகளுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருதா சொல்லுவாங்க. முதல்ல வந்து அப்பா, அப்புறம் அம்மா, அப்புறம் கரியர் ஜாப், அதாவது வேலை செய்கிற இடம், அப்புறம் வந்து ஹஸ்பண்டு, அப்புறம் வந்து குழந்தைங்க, அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ணுறது, அந்த மேரேஜ் பண்ணவங்களுக்கு பேத்தி பேரன் பிறக்கிறது. இப்படி இன்னொருத்தருக்கிட்டவே அன்பு செலுத்தி கொண்டு நிம்மதியை மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு இருந்தார். கடைசி வரை அந்த பெண்மணிக்கு நிம்மதி, நிரந்தரமான நிம்மதியை கண்டுபிடிக்கவில்லை. ஷி ஆல்வேஸ் டிபெண்ட் அதர்ஸ், எப்பவுமே இன்னொருத்தர் தான் டிபெண்ட் பண்ணி இருந்தது. அவங்க எதனா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க, அவங்க எதனா மிஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த அன்பு வந்து தொலைஞ்சிட்டு தான் வந்து ஆல் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல வந்து லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லவ் யுவர் செல்ஃப்ன்றது என்ன பார்த்திங்கன்னா, தான் நடனமாடினால் அதில் மகிழ்ச்சியை அந்த பெண் கண்டுபிடித்திருக்க வேண்டும்